தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கடமை செய்யப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் தமிழக விவசாயிகள் தமிழக மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கும் அவை இந்த திட்டத்தை ரத்து செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற முழு மூச்சோடு செயல்பட வேண்டும். இந்த அரசாங்கமும் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்காமல் உடனடியாக வேகமாக துரிதமாக இந்த திட்டம் ரத்து செய்வதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மூலமா யார் மீத்தன் வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க? ஏன் டெல்டா காரர் தான் இந்த விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய மீத்தேன் திட்டத்தை கொண்டு வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர் தான் இன்றைய முதலமைச்சர் திருவாரூர் மாவட்டம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றத்திலே கொண்டு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வேளாண் பெருமக்களை பாதுகாத்தது அதிமுக அரசு. பொன்விளைகின்ற பூமியை பாதுகாத்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள். அதை ஒரு பாதுகாத்தா போதும், வேற ஒண்ணு வேணாம். நாங்கள் கொண்டு வந்து அமுல்படுத்தப்பட்ட அந்த திட்டத்தை அந்த சட்டத்தை இவர்கள் பாதுகாத்தா போதும். மத்திய அரசாங்கம் சட்டசபையில் பேசி பிரயோஜனம் இல்ல, நாடாளுமன்றத்தில் பேச வேணும், நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேணும். அப்படி குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை சம்பந்தமாக பேசி தீர்வான வேண்டும். அப்ப நாங்கள் சொல்றோம், அங்க பேச வேண்டியது இங்க பேசி என்ன பிரயோஜனம்? அதனால என்ன என்ன பயனடைய போது? அதே இங்கு இருக்கின்ற எதிர்கட்சிகள், பிரதான எதிர்கட்சி மற்ற எதிர்கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாயக்கூடிய மக்கள், பொதுமக்கள் எல்லோருமே இதை எதிர்க்கிறார்கள். கொந்தளிப்போடு இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே திமுக நாடாளுமன்ற கேள்வி கேட்டு அதற்கு மத்திய அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. அப்ப விழித்திருக்கணும்ல, அப்பதான் இல்ல வந்து